நிலால போய் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கால் வச்சது யாருங்க அப்படின்னு கேட்டா நீல் ஆம்ஸ்ட்ராங்னு எல்லாரும் சொல்லுவோம். அது ரொம்ப ரொம்ப தப்பான பதில். நிலால போய் ஃபர்ஸ்ட் கால் வச்சது யாருங்க அப்படின்னு கேட்டா நீல் ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லுவோம். இதுதான் காலங்காலமா நமக்கு டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். யார் சார் சொன்னா நிலால போய் கால் வச்சது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீல் ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு? நிலால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போனது மூணு பேர். இந்த உலகம் எப்போதுமே ஜெயிச்சவனை மட்டும் தான் ஞாபகத்துல வச்சிருக்கோம், தோத்தவனை ஞாபகம் வச்சிருக்காரு. நிலால போய் ஃபர்ஸ்ட் கால் வச்சது நீல் ஆம்ஸ்ட்ராங்ன்றத சந்ததி சந்ததியா சொல்லி கொடுத்துட்டு இருக்கமே. நிலால ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நீல் ஆம்ஸ்ட்ராங்க கிடைக்கல. நிலாக்கு போனது மொத்தம் மூணு பேர், அதுல ஒரு பைலட்டு, ரெண்டு பேர் கூட போனாங்க, அதுல ஒருத்தர் நீல் ஆம்ஸ்ட்ராங், ஓகேயா? இன்னொருத்தரும் நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட போயிருந்தாரு, அவர் ஒரு சீனியர். அந்த சீனியர் சொல்றதான் நீல் ஆம்ஸ்ட்ராங்கே கேட்கணும். அந்த சீனியர் இங்க இருந்து கிளம்பி போறப்ப கண்டிப்பா இந்த மிஷனை சூப்பரா முடிச்சிடறோம் சொல்லிட்டு மூணு பேர் கிளம்பினாங்க. அந்த சீனியருக்கு பேரு மைக்கேல் கோலிக் அப்படின்றவர் தான் சீனியர். அந்த மைக்கேல் கோலிக் சொல்றதுதான் நீல் ஆம்ஸ்ட்ராங் கேட்கணும். இவங்க பைலட் மூணு பேர் ஃபர்ஸ்ட் டைம் கிளம்புறாங்க மூணுக்கு. அந்த மைக்கேல் கோலிக் சொல்றாரு, நீல் ஆம்ஸ்ட்ராங் நம்ம மிகப்பெரிய ஒரு டாஸ்க், இதை நல்லபடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சீனியரா இருக்கிற மைக்கேல் கோலிக் நீல் ஆம்ஸ்ட்ராங்க சொல்றாரு, எஸ் சார் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. கரெக்டா போய் நிலால நிக்குது, டோர் ஓபன் ஆகுது, இங்க இருந்து பேசுறாங்க, yeah we are in very correct situation, very good location, are you ready, the door open, the Michael Kolick, are you ready? ஏன ஃபர்ஸ்ட் சீனியர் மைக்கேல் கோலிக் தான். மைக்கேல் கோலிக் are you ready அப்படின்னே மைக்கேல் கோலிக் சூப்பரா உங்களுக்கே தெரியும், அப்பயே மாஸ்க் எல்லாம் போட்டு அவங்க மாஸ்க் எல்லாம் போட்டு பயங்கரமா டோர் ஓபன் ஆயிருச்சு. மைக்கேல் கோலிக் டோர் ஓபன் ஆயிடுச்சு, மேல இருந்து கீழே பாக்குறாரு, சகதியா சொத சொதன் இருக்கு, அது தண்ணியா இருக்கா புதக்குழியா இருக்கான்னு எதுவுமே தெரியாது. ஒரு அச்சத்தோட பாக்குறாரு, ஒரு அச்சத்தோட பாக்குறாரு மைக்கேல் கோலிக். மைக்கேல் கோலிக் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட், are you ready? பின்னாடி நீல் ஆம்ஸ்ட்ராங் நிக்கிறாரு. ரெண்டாவதா ஃபர்ஸ்ட் சான்ஸ் மைக்கேல் கோலிக் கொடுத்தாங்க, yes sir I'm ready, 10 9 8 7 6 5 4 3 2 1 0 மைக்கேல் கோலிக் ஜம்ப். அப்படின்னா மைக்கேல் கோலிக்கோட முத கால் மட்டும் முன்னாடி வருது, பின்னாடி கால் அங்கேயே நிக்குது. நம்ம மைக்கேல் கோலிக் ஜம்ப் பண்ணல. வாட் ஹேப்பன்ட், மைக்கேல் கோலிக் ரெடி ஜம்ப். மைக்கேல் கோலிக் முன்னாடி பின்னாடி போறாரு, கீழே குதிக்கலாமா வேண்டாமா, கீழே குதிக்கலாமா வேண்டாமா, சகதியா இருக்குமோ செத்துருவோம் முத முதலன். டக்குன்னு காலை பின்னாடி வச்சு, சாரி ஐ வாண்ட் சம் மோர் டைம், சாரி ஐ வாண்ட் சம் மோர் டைம் அப்படின்ட்டாரு மைக்கேல் கோலிக். நெக்ஸ்ட் இருக்க ஒரே ஒரு ஆளு நீல் ஆம்ஸ்ட்ராங். யாரு? ஜூனியர் நீல் ஆம்ஸ்ட்ராங். நம்ம ஆள் அச்சம் காலை பின்னாடி வச்சுட்டாரு. யாரு? மைக்கேல் கோலிக். நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆர் யூ ரெடி? நீல் ஆம்ஸ்ட்ராங் பக்கு பக்குன்னு இது. சீனியர் மைக்கேல் கோலிக்கே குதிக்க பயந்தாரு, நம்ம எப்படா குதிப்போன்னு. எஸ் சார் ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டாரு நீல் ஆம்ஸ்ட்ராங். எஸ் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆர் யூ ரெடி, 10 9 8 7 6 5 4 3 2 1 0 அப்படின்னு சொன்னோடனே சாவோ புலைக்கிறமோ டக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் கீழே குதிச்சுட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சுதான் அந்த மனுஷன் கண்ணை திறந்து பார்த்திருக்கிறாரு. ஒண்ணுமே ஆகல, அந்த மனுஷன் தரையில நின்று இருக்கிறாரு, உயிர் பொழைச்சிட்டோம். ஜூனியர் நீல் ஆம்ஸ்ட்ராங் கீழே குதிச்சுட்டு சீனியர் மைக்கேல் கோலிக்க, சார் நம்ம சாகல சாதிச்சிட்டோம், கீழே குதிங்கன்னு சொன்னாராம் ஜூனியர் நீல் ஆம்ஸ்ட்ராங். திஸ் இஸ் கால் அச்சம் தவிர. Use the opportunity, don't lose the opportunity. Use the opportunity. மைக்கேல் கோலிக் சீனியருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மனுஷன் அச்சத்தினால விட்டுட்டாருங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் அச்சம் தவிர, செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி குதிச்சாரு. இன்னைக்கு இந்த சாதனைய ரெண்டாவது மூணாவது நாலாவதுன்னு எத்தனையோ பேர் போயிட்டாங்க நிலாக்கு, ஆனால் ஹிஸ்டரி புக்ல ஃபர்ஸ்ட் கால் வச்சது நீல் ஆம்ஸ்ட்ராங் பேரை யாராலையும் பீட் பண்ண முடியாது. தட் இஸ் கால் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு லைஃப்ல அந்த கீழே இறங்கி அந்த விண்கலம் வந்தப்ப நீல் ஆம்ஸ்ட்ராங்க பார்த்து கேட்டாங்களாம், உங்க சீனியர் மைக்கேல் கோலிக் அச்சத்தினால பின்னாடி வந்துட்டாரு, நீ மட்டும் எப்படியா குதிச்ச, பயமே இல்லையான்னு. அதுல அந்த ரிப்போர்ட்டருக்கு அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூ என்ன தெரியுமா நீல் ஆம்ஸ்ட்ராங்க, நல்லா கவனிங்க. அந்த ரிப்போர்ட்டருக்கு அவர் சொன்னாரு, என்னுடைய சீனியர் மைக்கேல் கோலிக்கே பயந்துட்டாரு, ஆனா நான் கால் வைக்கிறப்ப ரொம்ப பயந்தேன், ஆனா என் மனசுக்குள்ள ஒன்னே ஒண்ணுதான் தோணுச்சு, நீல் ஆம்ஸ்ட்ராங் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாத, சப்போஸ் நிலால போய் நீ கால் வச்சு செத்தனா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல கின்னஸ் ரெக்கார்ட்ல ஃபர்ஸ்ட் நிலால போய் கால் வச்சு செத்தது நீல் ஆம்ஸ்ட்ராங்னு உன் பேர் வரும், உயிரோட இருந்தாலும் உன் பேர் வரும்னு சொல்லி என் மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு. சாகணும்னு நினைச்சு கால் வைக்கல, சாதிக்கணும்னு நினைச்சு கால் வச்சிட்டேன், சாதிச்சிட்டேன்னு சொன்னான். யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி, டோன்ட் லூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. சார் இன்னைக்கு அந்த கவர்னர் இடத்துக்கு